அப்போ அந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி தருவார். சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ சுபம், நமக்கு சுபம் தரணும், திடீர் அதிர்ச்சி மூலமாக தரணும், நன்மையை தரணும். அப்போ நமக்கு ஒரு நன்மையை தான் தரணும், ஆனால் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரணும். இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா, பக்தி உள்ளவர்கள். இப்போ பக்தியிலேயே நான் திளைக்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் வைகாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானா, கண்டிப்பாக நிச்சயமாக அவசியம் தரக்கூடிய ஒரு யோகம். கன்னிராசிக்கும் அதான் சொன்னீங்க, துலாம் ராசிக்கும் அதான் சொல்கிறீங்க, அப்போ என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கர பகவான் இதுவரை ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தால் ஆறாம் தேதிக்கு பிறகு ஆட்சியாக எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஞானத்தையும் தரக்கூடியவராக அமையப்போகிறார். ஏன் ஞானத்தை, சுக்கரன் தானே, எப்படி ஞானத்தை தருவார் அப்படின்னா, சுக்கர பகவான் யாருக்குடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பொறுப்பை அவர் எடுத்து தருவக்கூடியவராக இருப்பார். இப்போ குரு பகவான் ஆறாம் அதிபதியாக, மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எட்டாம் இடத்துல அப்போ நமக்கு சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறாரே, பயத்தை தரமாட்டாரா, மரண பயம் தருவாரே, என்ன இது குரு பகவான் எட்டில் மறையிறது நல்லது இல்லையா, கெட்டது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கேட்பது கண்டிப்பாக உண்மை இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னா, லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார். அப்போது அவரும் மறையிறாரே, அப்போது இந்த இடத்துல பலம் இல்லையா அப்படின்னா, ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெறுகிறார். சுக்கரனுடைய வீட்டுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்தில் சொந்த வீட்டில் அமர்கிறார். அப்போது இந்த இடத்துல ரிஷபராசிக்காரர், ரிஷபத்தில் சுக்கரன் அமர்வதாலும், துலாத்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்வதாலும், திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடியவராக அமைப்பார். இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது எப்படின்னா, நான் ரொம்ப நாள் நினச்சிருந்தேங்க இந்த வண்டி வாங்கணும்னு, நான் இதை வாங்கணும்னு நினச்சேன், வாங்கவே முடியல, இந்த நேரம் இந்த வண்டி கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு நாம் எதிர்பார்த்த விலையை விட கம்மியான விலையில் அது கிடைக்கிறதாக இருக்கும். நான் எதிர்பார்த்துனே இருந்தேன் இந்த வீடு நல்லா இருக்கும், இந்த வீடு நம்ம வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக பார்த்தோன்னா நான் எதிர்பார்த்த விலையிலேயே அது வந்துருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா, நாலாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார். லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார். பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் அமர்றது நல்லதா? நல்லது. ஒன்பதாம் அதிபதி எட்டில் அமரலாம், நல்லதா? அது நல்லதில்லை. ஆனால் விரையாதிபதி எட்டில் இருக்கும்போது விரயத்தை, சுப விரயத்தை ஏற்படுத்தி தருவார். அப்போ அந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி தருவார். சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ சுபம், நமக்கு சுபம் தரணும், திடீர் அதிர்ச்சி மூலமாக தரணும், நன்மையை தரணும். அப்போ நமக்கு ஒரு நன்மையை தான் தரணும், ஆனால் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரணும். இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா, பக்தி உள்ளவர்கள். இப்போ பக்தியிலேயே நான் திளைக்கணும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும், நல்ல பக்தியில் இருக்கணும். அந்த மாதிரி பக்தி, அதாவது இறைவனுடைய இறைவனாக இறை நாமத்தை எப்பொழுதும் சிந்தனையுள் வைத்து கொள்ளக்கூடியவர்களாக, ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அற்புத பலனை வாரி வழங்கக்கூடியவராக சுக்கர பகவான் இருப்பார். என்னப்பா ஆனந்தமாக இருக்கிறவர்களுக்கு அப்படின்றீங்கன்னா, சுக்கர பகவான் எப்பொழுதுமே ரொம்ப சந்தோஷமானவர். இப்போ நமக்கு டிவி சுக்கரகாரகம், ஃபோன் சுக்கரகாரகம், கண்ணாடி சுக்கரகாரகம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று யாராவது அழுவுறோமா? அழமாட்டோம், சிரித்து பார்ப்போம். புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே போயிட்டு இது நல்லா இருக்குதா, இது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். கண்ணாடி நமக்கு என்ன தரும்? கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று அழுதீங்கன்னா
உங்களுக்கு உங்களை பிடிக்காது. நீங்கள் அழகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களை உங்களுக்கு பிடிக்காது. அப்போது சுக்கரகாரகம் எது அப்படின்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி உங்களை எப்படி நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சி கண்ணாடி முன்னாடி போய் நிற்பீங்க. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், நீட்டாக இருக்கிறேன், சந்தோஷமாக நல்லா இன் பண்ணி நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அழகாக இருக்கிறேன்ல அப்படின்னு உங்களை தோற்றத்தை தோன்ற வைக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு? சுக்கரனுக்கு உண்டு. அப்போது நீங்கள் சந்தோஷமாக உங்களை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸை நல்லா பண்ணுவீங்க, கண்ணாடி போடுவீங்க, பவுடர் அடிப்பீங்க, பொட்டு வைப்பீங்க. அப்போது அந்த சுபத்தை சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு கண்ணாடி. எவ்வளோ விஷயம் பாருங்கள். அப்போ சுக்கரன் உங்களுக்கு எதை கொடுக்குறார்? ஆனந்தத்தை கொடுப்பார். இப்போ ஒரு டிவி எதற்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு டிவி சுக்கரகாரகம். அந்த டிவியில் வர்றது, ஃபோனில் வர்றது அது சுக்கரகாரகம், நடிப்பு சுக்கரகாரகம். அப்போது இந்த இடத்துல நடிக்கிறவர்கள் அழுது கொண்டே இருந்தால், அதை நாம் பார்த்து கொண்டே இருந்தால், நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை மாறி நம்மளுடைய மனம் அழகு குன்றிவிடும். அப்போது அகத்தின் அழகு முகத்தில், அப்போது நம்மளுடைய அழகு குன்றும் போது முகத்தின் அழகு போய்விடும். அதனால் எப்பொழுதும் உங்களை ஆனந்தமாக வைத்து கொண்டீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி உங்கள் மனது நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நடக்கக்கூடியதாக மாற்றிவிடும். எவ்வளோ அற்புதமான விஷயம். இதுதான் சுக்கரகாரகம். அப்போ இந்த சுக்கரகாரகம் உங்களுக்கு செயல்பட சுக்கரன் ஆட்சியாக எட்டாம் இடத்தில் அமர்கிறார். அதனால தான் சொன்னேன், ஆனந்தம் யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம் பாக்கியம் பலம் எல்லாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு யோகமும் பாக்கியம் பலமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கைகூடி நம்மளை சுபிட்சமாக சந்தோஷமாக வைத்து கொள்ள அந்த சுக்கரகாரகம் நமக்கு அமைத்து கொடுக்கும், யோகத்தை தரும், திடீர் அதிர்ஷ்டங்களை தரும். அதனால் நேயர்களே, இதை நம்ம செய்ய நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு சில பரிகாரங்களை பண்ணணும். என்ன பண்ணணும்? பெருமாளுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள், சுதர்சனுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் ஆனந்தத்தையும் பெற தாயாருடைய வழிபாடு மேருங்கள். தாயாருடைய வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்தீர்களானால் உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாகவே.